வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இப்போ இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைலில் நம்ம எல்லாருக்குமே சினிமா அப்படிங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் சினிமா பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம தியேட்டர் போகிறதுக்கு முன்னாடி சினிமாவை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆவலாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸை தரக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸும் சரி, நல்ல கண்டென்ட் வைஸும் சரி, சூப்பரான படங்கள் வந்து உருவாயிட்டு இருக்கு. அண்ட் அந்த படங்கள் எல்லாமே வந்து மற்ற லாங்குவேஜில் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து டஃப்பான காம்படிஷன் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கிற படங்களுடைய சூப்பரான அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் தளபதி 63. விஜய் அட்லி டைரக்ஷன்ல தளபதி 63ல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. விவேக், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை பின்னி மில்ஸ்ல போயிட்டு இருக்கு. அங்க விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய பார்க்க போறதால ஷூட்டிங் நடத்த முடியலன்னும், அதனால படத்தோட ஷூட்டிங்கை ஹைதராபாத் ராமோஜி பிலிம் சிட்டிக்கு மாத்திட்டதாகவும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தோட டீம் அந்த நியூஸை மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 55 days கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்து தான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சீனு ராமசாமி டைரக்ஷன்ல மாமனிதன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. யுவன் சங்கர் ராஜா படத்தை ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம இளையராஜாவோட சேர்ந்து படத்துக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்றாரு. சுகுமார் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. காயத்ரி, குரு, சோமசுந்தரம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. இப்போ இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண என்னை அறிந்தால் விஸ்வாசம் படங்கள்ல நடிச்ச அனைகா நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. ஆல்ரெடி இமைகா நொடிகள் படத்துல நடிச்ச பேபி மானஸ்வியும் இந்த படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நியா 2. எல் சுரேஷ் டைரக்ஷனில் ஜெய், வரலட்சுமி, சரத்குமார், ராய், லக்ஷ்மி, கேத்ரின், தெரேசா லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்கிற படம் தான் நியா 2. ஹாரர் ஜானரில் உருவாகிற இந்த படத்துக்கு ஷபீர் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. கோபி கிருஷ்ணா எடிட்டிங் ஹேண்டில் பண்ணுறாரு. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து 2 songs ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் February 1st ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் த்ரூ விக்ரம் அண்ட் ஜெயசோன் சஞ்சய். ஆக்டர் விக்ரமோட சன் த்ருவ் பாலா டைரக்ஷனில் வர்மா படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ஆக்டர் விஜயோட சன் ஜெயசன் சஞ்சய் ஷார்ட் ஃபிலிம்ஸை டைரக்ட் பண்ணி நடிச்சிட்ருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அடுத்ததாக டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ணுற படத்தில் சேர்ந்து நடிக்க போகிறதா ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் அது உண்மை இல்லைன்னு, இந்த மாதிரியான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம்னு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு பார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியா பார்க்காம நம்ம டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் இல்லை, முடிக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் சினிமாவில் என்னென்ன சூப்பரான அப்டேட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த சீனியர் டைரக்டரான வசந்த் 3 பேர் 3 காதல் படத்துக்கு அப்புறமா சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்துல பார்வதி, கருணாகரன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. ரைட்டர்ஸ் அசோக் மித்ரன், ஆதவன், ஜெயமோகனோட ஷார்ட் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி இந்த படம் உருவாகியிருக்கு. ரீசெண்டாக புனேல நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஸ்கிரீனிங்க்கு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி கேரளா, மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லையும் இந்த படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அடுத்ததான் இந்த படத்தை ஸ்வீடன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ண செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கடாரம் கொண்டான். ராஜ்கமல்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ஸில் ராஜேஷ் எம் செல்வா டைரக்ஷனில் விக்ரம் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் கடாரம் கொண்டான். இந்த படத்தோட 90% ஆஃப் த ஷூட்டிங் முடிஞ்சிட்டுதாகவும் படம் 2019 சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. இப்போ இந்த படத்தோட டீம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டில் இருக்கிற 10-year சேலஞ்ச் பண்ணி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஸ்ரத்தா ஸ்ரீநாத். ஸ்ரத்தா ஸ்ரீநாத் தமிழில் இவன் தந்திரன், விக்ரம் வேதா படங்களுக்கு அப்புறமா அருள்நிதியோட K13 படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா AK-59லேயும் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. முன்னாடி நஸ்ரியா நசீம் நடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஸ்ரத்தா ஸ்ரீநாத் பிங்க்ல டாப்ஸியோட கேரக்டரில் நடிக்க போகிறதா அஃபீஷியலாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தை விஷ் பண்ணி டாப்ஸி ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சுசீந்திரன்.
வெண்ணிலா கபடி குழு படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் சுசீந்திரன். இப்போ சசிகுமார் பாரதி ராஜா நடிக்கிற கெனடி கிளப் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வெண்ணிலா கபடி குழுவோட ஷூட்டிங் நடந்த அதே இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ சேம் பிளேஸ்ல வெண்ணிலா கபடி குழு ரிலீஸ் ஆகி 10 இயர்ஸ் முடிஞ்சிருக்கிறதா கெனடி கிளப் டீம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கெனடி கிளப் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் February 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கெனடி கிளப் படத்துக்கு அப்புறமா சுசீந்திரன் டைரக்ட் பண்ண போற சாம்பியன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விஷால் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் மிக மிக அவசரம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி டைரக்டராக மாறியிருக்கிற படம் தான் மிக மிக அவசரம். ஸ்ரீ பிரியங்கா, ஹரீஷ், முத்துராமன், லிங்கா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. விமன் போலீஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி உருவாகியிருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவை தாண்டி மற்ற மொழிகளில் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு இப்படி மற்ற மொழிகளில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க என் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம். அக்கம் பக்கம்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் PM நரேந்திர மோடி. மேரிகோமோட பயோபிக்க டைரக்ட் பண்ண ஓமன் குமார் டைரக்ஷன்ல நரேந்திர மோடியோட பயோபிக்ல விவேக் ஓப்ராய் நரேந்திர மோடியா நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துல பொம்மன் இரானி, தர்ஷன் குமார் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சமீபத்துல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நடிக்க ஜெய் கமிட் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி ஆபீஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அக்கம் பக்கம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஒரு ஆர்டர் லவ். ஒமார் லுலு டைரக்ஷனில் நூரின், ஷெரீஃப், பிரியா வாரியர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்கிற படம் தான் ஒரு ஆர்டர் லவ். ஸ்கூல் பேக்ட்ராப்பில் ரொமான்டிக் காமெடி ஜானரில் உருவாகியிருக்கிற இந்த படத்தோட டீசர் அண்ட் சாங்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ இந்த படம் February 14 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்குலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறதா ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.